அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நம்ம இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு கண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கண்ணில் வந்து பல வகையான நோய்கள், பல வகையான பிரச்சனைகள் வந்து நமக்கு கண்ணை பாதிப்படையுது. அதில் வந்து பொதுவாக நம்ம இந்த கண் பார்வையை ரெண்டு வகையாக பிரித்து பார்ப்போம். ஒன்று வந்து நம்ம கண் வியாதியினால் பார்வை இழப்பு இருக்குது, ஆனால் அது நம்ம சிகிச்சை முறைகளினால் பார்வை இழப்பை தவிர்த்துக்கிறது ஒன்று. ரெண்டாவது வகை வந்து நிரந்தர பார்வை இழப்பை கொடுக்கக்கூடிய சில வியாதிகள். அதில் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த நிரந்தர பார்வை இழப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வியாதியை பற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், கிளாக்கோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண் அழுத்த நோய் அப்படிங்கிற அந்த வியாதி. கண் அழுத்த நோய், கண்ணில் ப்ரெஷர் அல்லது கிளாக்கோமா அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரே ஒரு வியாதியை குறிக்கக்கூடியது தான். இப்போ இந்த கிளாக்கோமா அல்லது கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய கண்ணுடைய பகுதி. இப்போ இதை ஒரு உதாரணமாக வச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன். ஒரு பலூன் இருக்குது, பலூனில் நம்ம காற்று அடிக்கிறோம், பலூன் பெருசாகிட்டே போய் ஒரு பருவத்தில் அது என்ன ஆகுது, பலூன் வந்து அதுக்கு மேலே போக முடியாமல் வெடிச்சிருக்கு. அதே மாதிரி தான் ஒரு ஒருத்தருடைய கண்ணிலையும் ஒரு அழுத்த நிலை, அது வந்து 10 to 20 இருந்தால் நம்ம அது நார்மல், 10 to 20 millimeters ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அளவுகோல், இந்த அளவை தாண்டி நமக்கு அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகள், இந்த நரம்பு அது பேர் வந்து ஆப்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆப்டிக் நர்வ் வந்து அல்லது பார்வை நரம்பு பாதிப்படையக்கூடியதுனால நமக்கு பார்வை இழப்பு வரக்கூடியது தான் இந்த கண்ணீர் அழுத்த நோய். கண்ணுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகி பார்வை நரம்பு பாதித்து அதனால் வரக்கூடிய பார்வை இழப்பு தான் இந்த கண்ணீர் அழுத்த நோய் நமக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது. இது வந்து ஒரு நிரந்தர பார்வை இழப்பு, அதாவது சொட்டு மருந்துகள்னாலேயோ, லேசர் முறைகள்னாலேயோ, அல்லது அறுவை சிகிச்சை முறைகள்னாலேயோ, அல்லது மாற்று கண் வைக்கிறதுனாலேயோ இந்த இழந்த பார்வையை நம்ம திரும்ப பெற முடியாது அப்படிங்கிறது தான் இந்த வியாதி. இதனுடைய முக்கியத்துவமே அதுதான், நிரந்தர பார்வை இழப்பை கொடுக்கக்கூடியதான் இதனுடைய முக்கியத்துவமே. இப்போ இதனுடைய அறிகுறிகள் எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது குழந்தைங்களுக்கு வராதா அல்லது அதுக்கு வயசு கம்மியானவங்களுக்கு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா, 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் ஒரு 3 பேருக்கு இந்த வியாதி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ண சர்வேல தெரிஞ்சிருக்கு. 2.6% அல்லது 3% மனிதர்களுக்கு, அதாவது 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வியாதி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். இது குழந்தைகளுக்கும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம், பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் இது யாருக்கு வேணாலும் வரலாம். இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே காமிச்சிருக்கோம், இதெல்லாமே இதனுடைய அறிகுறிகள். ஆனால் இவ்வளோ அறிகுறிகள் இருந்தாலுமே நம்ம பொதுவாக இந்த கண்ணீர் அழுத்த நோய்க்கு 1 பேர் இருக்கு, பார்வை திருடன் அல்லது சைலண்ட் தீஃப் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து எந்த விதமான ஒரு அறிகுறியுமே இல்லாமல் அல்லது நம்மளால் ஒரு உணர முடியாத ஒரு தன்மை, நமக்கு இந்த வியாதி இருக்குதுன்னே உணர முடியாது. இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறோம் இல்லைங்களா, கேன்சர் இருந்ததுன்னா நமக்கு தெரியாமையே போயிடுச்சு, முத்துனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா.
அதே மாதிரி தான் இந்த கண்ணீர் அழுத்த நோயிலையுமே அதனுடைய பருவம் அதிகமாகிற வரைக்கும் நம்மளால் அதை உணர முடியாது. அதாவது கண்ணில் சிவப்போ, கண்ணில் வந்து அந்த பார்வை குறைபாடோ, அல்லது கண்ணில் கூச்சமாக இருக்கக்கூடியதோ அந்த மாதிரி, அல்லது அதோட சேர்ந்து தலைவலிக்கிறதோ, இதெல்லாம் வந்து பொதுவாகவே இதில் இருக்காது. அதனால தான் இந்த வியாதியை வந்து நம்ம பார்வை திருடன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் எப்படி இந்த வியாதியை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நான் சொன்னது பொதுவாக இந்த வியாதியில் இந்த மாதிரி அறிகுறிகள் எதுவுமே இருக்காதுன்னு சொன்னேன். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப குறைவான சதவீதமான பேருக்கு கண்ணில் வந்து ப்ரெஷர் அல்லது இந்த கண்ணில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக ஆகும் பொழுது அந்த கண்ணில் வந்து கண்ணு கூச்சமாக இருக்கிறது. இப்போ நம்ம லைட்டை பார்த்தோம்னா, ஒரு குண்டு பல்பு பார்க்குறோம் அப்படின்னா அதை சுற்றி வானவில் மாதிரி தெரியக்கூடியது, அது பேர் வந்து ஹேலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது நம்ம ஹெட்லைட் பார்க்கும்போது அதை சுற்றி ஒரு வானவில் தெரியக்கூடியது, அது வந்து ஹேலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி கண்ணில் திடீர்னு பார்வை குறையிறது, திடீர்னு கண் ரொம்ப சிவந்து போயிடுறது, அதோட சேர்ந்து தலைவலி வரக்கூடியது, இது எல்லாமே வந்து சில அறிகுறிகள். கொஞ்சம் பேருக்கு என்ன இருக்கும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கவாட்டு பார்வை, சைடு விஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வண்டி ஓட்டுறோம், நமக்கு அந்த சைடு பார்வை தெரியாது, அப்போ என்ன ஆகணும், அடிக்கடி போய் நம்ம ஆக்சிடெண்ட் ஆகக்கூடியது. நம்ம ஆனால் ஒத்துக்க மாட்டோம். பொதுவாக என்ன சொல்லுவோம், நான் கரெக்டாக தாங்க போனேன், அவங்க வந்து சைடில் வந்து அடிச்சிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை, நிறையா வேலைகளில் நமக்கு அந்த சைடு பார்வை வந்து ரொம்ப குறைவான காரணத்தினால நம்ம சைடில் வரக்கூடிய வண்டிகளை பார்க்காம நம்ம போய் அடிச்சிருவோம். சிலர் வந்து இந்த மேடு பள்ளம், இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க, நம்ம போகிறோம், ஆனால் அந்த அந்த மேடு தெரியல நமக்கு, மேடு பள்ளம் தெரியாமல் இருக்கக்கூடியது சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். அந்த பக்கவாட்டு பார்வை அல்லது கீழ்பார்வை வந்து நமக்கு ரொம்ப குறைவாகும் போது, அந்த வியாதியினுடைய தன்மை அதிகரிக்கும் போது இதெல்லாம் குறைவாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த மேடு பள்ளம் நமக்கு தெரியாது, அந்த மாதிரி. அடுத்தது வந்து இந்த நம்ம படிக்கக்கூடிய வேகம் ரொம்ப ஸ்லோவாக தான் படிப்போம், நல்லா நார்மலாக படிச்சுருப்போம். இந்த வியாதி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய படிக்கக்கூடிய வேகம் வந்து குறைய ஆரம்பிக்கக்கூடியது. இந்த மாதிரி சில சில இதெல்லாமே அந்த வியாதியினுடைய சில அறிகுறிகள். படிக்கக்கூடியது, நம்ம நடக்கும்போது அடிக்கடி தடுக்கி விழுந்துடக்கூடியது, நம்ம வண்டி ஓட்டும் போது சைடில் வரக்கூடிய வாகனங்கள் நமக்கு தெரியாமல் இருந்து அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகக்கூடியது, இதெல்லாமே வந்து சில அறிகுறிகள். இந்த வியாதியை நமக்கு எப்படி, யார் யாருக்கெல்லாம் இந்த வியாதி வரலாம், டாக்டர் எனக்கு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யாருக்கு வேணாலும் வரலாம்னு ஆரம்பத்திலே சொன்னேன். ஆனால் பொதுவாக பரம்பரையாக வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இதில் அதிகம். குறிப்பாக நம்ம அப்பா அம்மாவுக்கு இந்த வியாதி இருக்குது அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ அந்த பிள்ளைங்க வந்து 40 வயதிற்கு குறைவானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து குறைவு தான். அதாவது கிட்டத்தட்ட 13 ஒரு 20% பேருக்கு, அதாவது 40 வயதிற்கு குறைந்தவர்களாக இருந்தால் அப்பா அம்மாவுக்கு வியாதி இருக்கவங்களுக்கு இது வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த அதே இது வந்து அப்பா அம்மாவுக்கு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இப்போ 40 வயசு தாண்டிட்டேன் அப்படின்னா அந்த வியாதி நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து சாதாரண மக்களோட நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு அது வந்து 5 அதிகம். அதேமாதிரி உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சாதாரண மனிதர்களோட நார்மலாக இருக்கவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா 5 அது அதிகம். அதனால் வீட்டில் யாருக்காவது கண்ணில் ப்ரெஷர் வியாதி இருந்தால் அவங்களுடைய குழந்தைகள், அது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கண்ணில் ப்ரெஷர் வியாதி இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வயசு, 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 2.6% அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு. இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே இந்த ப்ளஸ் பவர் அதிகமாக போட்டுட்ருக்கவங்க அல்லது மைனஸ் பவர் போட்டுட்ருக்கவங்க அதிகமாக இருக்கிறது,
ஒன் டயாப்டர் டூ டயாப்டர் அந்த மாதிரி அதிகமான பவர் போகும்போது அந்த நரம்பு வந்து சிலருக்கு வந்து ஈஸியாக பாதிப்படையிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்புறம் அது போக நம்ம மருந்துகள் உபயோகப்படுத்தக்கூடியது. எந்த வகையான மருந்துகள் பார்த்தீங்க அப்படின்னா ஊக்க மருந்துகள், ஸ்டீராய்டு அல்லது ஊக்க மருந்துகள் உபயோகப்படுத்தும் போது கண்ணில் வந்து ப்ரெஷர் அதிகமாகக்கூடியது. அது யார் யாரெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது டிரான்ஸ்பிளான்ட் உறுப்பு மாற்றிருக்காங்க, கிட்னி மாற்றிருக்காங்க, அல்லது ஸ்கின்ல வந்து ஒரு அலர்ஜி இருக்குது, அல்லது அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க, இழப்பு அல்லது ஆஸ்மா இருக்குது அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், அல்லது ஆர்த்ரைட்டிஸ் முட்டு வலி, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டீராய்டு வகை மருந்துகள் வந்து ரொம்ப காலமாக உபயோகிப்பாங்க. இவங்களுக்கு இந்த கண்ணில் ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அதே மாதிரி கண்ணில் அடிபடக்கூடியது, கண்ணில் அடிபட்டுச்சுன்னா கண்ணுக்குள்ளே ரத்த கசிவு வரலாம், அல்லது இப்போ சக்கரை வியாதி இருக்குது, சக்கரை வியாதினால கண்ணுக்குள்ளே ரத்த கசிவு வரலாம், அல்லது பல காரணங்கள்னால கண்ணுக்குள்ளே ரத்த கசிவு வரலாம், அல்லது கண் அலர்ச்சினால் கண் உள்ள சவந்து அதனால் வரக்கூடியது, சிலருக்கு ஆப்ரேஷன் பண்ணதுனால வரக்கூடியது, இதெல்லாம் வந்து செகண்டரி கிளாக்கோமா, மற்ற ஏதோ ஒரு காரணத்தினால வரக்கூடியது. இந்த மாதிரி பல வகையான காரணங்கள்னால நமக்கு கண்ணில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகலாம். அல்லது பிறந்த குழந்தை கண் வந்து அழகாக இருக்கும், பெருசாக இருக்கும், ப்ளூ கலராக இருக்கும், அந்த குழந்தை வந்து என்னென்னா லைட்டே பார்க்காது, லைட்டை பார்க்கணும், ஏன் பார்க்காது அப்படின்னா கண் கூச்சமாக இருக்கும், ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும்போது அந்த கருவெளியில் போய் நீர் கோர்க்கும், நீர் கோர்க்கும்போது கண் வந்து அந்த லைட்டு பார்க்கும்போது ரொம்ப கூச்சம் அதிகமாக இருக்கும், அந்த குழந்தை கண் லைட்டே பார்க்காது, அது ஒரு அறிகுறி. இப்போ குழந்தைகள், குழந்தைகள் முறை பெரியவர்கள் இறக்கும் வரை யாருக்கு வேணாலும் இந்த வியாதி வரலாம். குறிப்பாக நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்கும், யாராருக்கெல்லாம் பொதுவாக வரலாம்னு சொல்லியிருக்கேன், அறிகுறிகள் பார்த்துருக்கோம், யாராருக்கெல்லாம் வரலாம்னு பார்த்துருக்கோம். பொதுவாக இந்த வியாதியை எப்படி கண்டறிய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்போது நிறைய பேர் வந்து 40 வயசுக்கு பிறகு கண்ணில் வந்து நமக்கு சாலேஸ்வரம், சாலேஸ்வரம்னு என்ன, எழுத்து படிக்க முடியல, சின்ன லெட்டர்ஸை அல்ல சின்ன எழுத்துக்களும் நமக்கு தெரியல, அப்போ தான் வந்து டாக்டர்கிட்ட போய் எனக்கு சின்ன எழுத்து படிக்க முடியல டாக்டர், நான் என்ன பண்ணுறது, கண்ணாடி போட்டுக்கலாம். அந்த பருவத்தில் மருத்துவமனைக்கு போகும்போது அங்கே வந்து அவங்க கண்ணில் ப்ரெஷர் பார்ப்பாங்க, இப்போ நரம்புகளை பார்க்கும்போது பொதுவாக அந்த நரம்பில் வந்து பாதிப்பு இருக்குது இல்லையான்னு பார்ப்போம். அப்போ வந்து நிறைய பேர் அப்போ தான் வந்து கண்டுபிடிப்பாங்க, ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம மருத்துவமனைக்கு போகும்போது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பார்வை திருடன், அறிகுறியே இல்லாமல் வரக்கூடிய ஒரு வியாதி. மருத்துவமனையில் என்னென்ன பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் ப்ரெஷர் வியாதி இருந்ததுன்னா அல்லது இருக்கா எப்படின்னு கண்டுபிடிக்காங்க அப்படின்னா, கண்ணில் ப்ரெஷர் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கண் அழுத்தம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து அப்ளனேஷன் டோனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இந்த டிப்பில் கண்ணில் டச் பண்ணி அதில் வந்து ப்ரெஷர் பார்க்கக்கூடியது இதுதான். இதை தவிர நிறைய மெத்தட் இருக்குது கண்ணில் ப்ரெஷர் அளவு எடுக்கிறதுக்கான, நிறைய மெத்தடில் நம்ம ப்ரெஷர் அளவு எடுக்கலாம். அதில் வந்து இது ஒரு மெத்தட், ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட், டச் பண்ணி பார்க்கறது. ஆனால் டச் பண்ணாமல் பார்க்கறதுக்கும் நமக்கு மற்ற மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ரெண்டாவது நம்ம நரம்பை பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஸ்லிட் லேம்ப், இதுதான் ஸ்லிட் லேம்ப், இதில் வச்சு இங்கே தலையை வச்சு இங்கே உள்ளே நம்ம கண்ணை நரம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறது, அதுக்கு பேர் வந்து ஆப்டிக் நர்வ் எக்ஸாமினேஷன், அதாவது பார்வை நரம்பு கண்ணீர் அழுத்த நோயினால் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடியது இன்னொரு மெத்தட். ரெண்டு பார்த்தாச்சு, ப்ரெஷர் பார்த்தாச்சு, உள்ள நரம்பில் எவ்வளவு தூரம் டேமேஜ் இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த நரம்பு டேமேஜை வந்து நம்ம ஓரளவுக்கு தெரியும், ஆனால் அந்த நரம்பு டேமேஜினால் நம்மளுடைய பக்கவாட்டு பார்வை எவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகிருக்கு, அல்லது சைடு விஷன் எவ்வளோ தூரம் டேமேஜ் ஆகிருக்கு, அது பேர் வந்து நம்ம ஃபீல்ட் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்குமே வந்து இங்கே வர்றது தெரியணும், இந்த பக்கம் வர்றது தெரியணும், மேலே தெரியணும், கீழே தெரியணும், இது வந்து தான் பக்கவாட்டு பார்வை. இந்த பக்கவாட்டு பார்வையில் நமக்கு எவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த டெஸ்ட் பேர் வந்து விஷுவல் ஃபீல்ட்ஸ், ஃபீல்ட் டெஸ்ட். அதாவது உங்களை ஒரு இருட்டு ரூமில் உட்கார வச்சு ஒரு கையில் ஒரு கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் கிளாக்கோமா பேஷண்ட் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபீல்ட் டெஸ்ட்,
அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபீல்ட் டெஸ்ட்டு பார்க்கும்போது தான் நமக்கு கண்ணீர் அழுத்த நோயினால் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கு, அதில் நம்ம எந்த பருவத்தில் இருக்கோம், ஆரம்ப நிலையில் இருக்கிறோமா அல்லது டேமேஜ் வந்து ஒரு மீடியமாக ஆயிருக்கா அல்லது அதிகமாக ஆயிருக்கா அப்படின்னு அந்த ஃபீல்ட் டெஸ்ட் வச்சு தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அல்லது கண்டறியப்படுகிறது. ஃபீல்ட் டெஸ்ட் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் ஸ்கேன் பண்ணுறது, இந்த ஸ்கேன் டெஸ்ட் பேர் வந்து ஓசிடி ஸ்கேன், ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்கேன். அந்த ஸ்கேன் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். அந்த ஸ்கேன் பண்ணும்போது நம்ம பார்க்குறது அதில் எவ்வளோ தூரம் டேமேஜ் இருக்குது, இது வந்து பக்கவாட்டு பார்வை பார்த்தா அந்த டேமேஜ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு அதை மெஷர்மெண்ட் அளவுகள் துல்லியமாக நம்மளால் அதில் எடுக்க முடியும். ஆப்டிக்கல் கோஹரன்ஸ் டோமோகிராஃபி. இன்னொன்று வந்து இந்த கோனியாஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோனியாஸ்கோப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மெஷினை நம்ம பார்க்கும்போது பொதுவாக இந்த கண்ணீர் அழுத்த நோயை நம்ம ரெண்டு வகையாக பிரிப்போம். ஓப்பன் டைப் அப்படிங்கிறது ஒன்று ஒன்று, ஒன்றுமே க்ளோஸ்ட் டைப் அப்படிங்கிறது ஒன்று ஒன்று. இந்த ரெண்டு டைப்பில் நமக்கு என்ன டைப்பு கண்ணீர் அழுத்த நோய் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த கோனியாஸ்கோப்பி, திறந்த கோணமாக மூடிய கோண கண்ணீர் அழுத்த நோய் அல்லது திறந்த கோண கண்ணீர் அழுத்த நோய் அப்படின்னு ரெண்டு வகை. அடுத்தது நம்ம இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம், பார்த்ததுக்கப்புறம் திறந்த கோணமா அல்லது மூடிய கோணமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அந்த கோனியோஸ்கோபி பண்ணிட்டோம். இதுல வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் இந்த விஷயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன். திறந்த கோணத்திலையும் மூடிய கோண கண்ணீர் அழுத்த நோயிலையும் திரும்ப அதை ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கிறோம். எப்படி ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைமரி டைப் அப்படிங்கிறது ஒன்று, செகண்டரி டைப் அப்படிங்கிறது ஒன்று. பிரைமரி டைப் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு இந்த கண்ணில் அடிபடல எதுவுமே இல்லை, பொதுவாக இது பரம்பரையாக வரக்கூடியது, ரெண்டு கண்ணிலையுமே வரக்கூடிய பாதி. செகண்டரி டைப் அப்படிங்கிறது என்னென்னா, கண்ணில் நமக்கு அடிபடக்கூடியது, கண் அலர்ஜி நோயினால் வரக்கூடியது, அல்லது நம்ம கண்ணில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அல்லது கண்ணுக்குள்ள ஏதாவது ரத்த கசிவு பல காரணங்கள்னால வரக்கூடிய ரத்த கசிவுனால வரக்கூடியது, இதெல்லாமே வந்து செகண்டரி டைப். பிரைமரி டைப்புனாலும் சரி செகண்டரி டைப்புனாலும் சரி, கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கோணம் வந்து மூடிதான் இருந்ததெல்லாம் மூடிதான் இருக்கலாம் அல்லது திறந்த கோணமாக இருக்கலாம். அதை பொறுத்து சிலருக்கு வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் முதல்லையே ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது மூடிய கோண கண்ணீர் அழுத்தமாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து லேசர் சிகிச்சை வந்து எல்லாருக்குமே வந்து பண்ணிடும், அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அந்த மூடிய கோண கண்ணீர் அழுத்த நோயில் கண்ணில் வரக்கூடிய ப்ரெஷர் அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் முதல்ல லேசர் சிகிச்சை முதலே பண்ணிடும், அதுக்கு பிறகு மருந்துகள் அல்லது அறுவை சிகிச்சைங்கிறது அதுக்கு அடுத்தது. இப்போது நம்ம இந்த வியாதியை நம்ம கண்டுபிடிச்சோம். வியாதியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன வகையான வழிமுறைகள், அதாவது ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சொட்டு மருந்துகள் தான் பொதுவாக எல்லாருக்குமே கொடுப்போம். ரெண்டாவது வந்து லேசர் சிகிச்சை முறை, மூன்றாவது வந்து அறுவை சிகிச்சை. முக்கியமாக நீங்கள் இதை கவனிச்சுட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு அப்படின்னா, கண்ணீர் அழுத்த நோயில் எப்படி நமக்கு சுகருக்கோ அல்லது பிபிக்கோ மாத்திரை வந்து நம்மளுடைய ஆயுட்காலம் வரைக்கும் சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இந்த கண்ணீர் அழுத்த நோயிலையும் சொட்டு மருந்துகள் ஆரம்பித்தோம்னா தொடர்ச்சியாக நம்ம வந்து மருந்துகளை உபயோகிக்கணும். எல்லாருமே இது தயவு செஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருங்க உபயோகப்படுத்துகிற அன்னைக்கு கண்ட்ரோல் இருக்கும், அடுத்த நாள் திரும்ப அதிகரிச்சோம். பிபி மாத்திரை சாப்பிட்றோம், சுகர் மாத்திரை சாப்பிட்றோம், கண்ட்ரோல் இருக்கும். மாத்திரை சாப்பிடல சுகர் அதிகமாகுது, பிபி அதிகமாகுது. அதே மாதிரி தான் கண்ணிலையும் சொட்டு மருந்துகள் நம்ம தினந்தோறும் கரெக்டாக போட்டுக்கல அப்படின்னா கண்டிப்பாக கண்ணில் ப்ரெஷர் அதிகமாகும்போது நமக்கு வரக்கூடிய பாதிப்பை நம்ம தான் அதை ஏற்றுக்கணும். அது வந்து நிரந்தர பார்வை இழப்புக்கு நம்மளே அதுக்கு ஒரு வழிவகுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால் தயவு செஞ்சு மருத்துவர் உங்களுக்கு எப்படி அதை உபயோகப்படுத்த சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி கரெக்டாக உபயோகப்படுத்துவேன். டாக்டர் எனக்கு மருந்து கொடுத்துட்டாங்க, நான் கரெக்டாக உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன், என்னுடைய கண்ணீர் அழுத்த நோய் வந்து அப்போ எனக்கு ஆயுசுக்குமே பார்வை இழப்பு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை,
நம்ம ஒரு மருந்து கொடுக்குறோம், அந்த மருந்தில் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆயிருந்ததுன்னா அந்த மருந்தே வந்து நமக்கு ஆயுசுக்கும் அதே போதும் அப்படின்னு கிடையாது. திரும்பவும் அந்த மருத்துவரை அணுகி உங்களுடைய கண்ணீர் அழுத்த நோயினுடைய அளவு சரியாக இருக்கிறதா, அல்லது உங்களுடைய நரம்பு பாதிப்பு ஏதாவது அதிகரிச்சிருக்கா இல்லையா, அந்த மருந்து வேலை செய்தா, அந்த மருந்துனால் ஏதாவது பக்க விளைவுகள் நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் அல்லது மருத்துவமனைக்கே நம்ம போகாமல் அந்த குறிப்பிட்ட காலத்தில் போகாமல் விட்டுட்டோம்னா, மருந்து வேலை செய்யாமல் இருந்ததுன்னா நம்மளுடைய ப்ரெஷர் அதிகமாகி திரும்ப நமக்கு நரம்பு பாதிப்பு வந்து நிரந்தர பார்வை இழப்பு வந்துடும். அதனால் அதை முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கணும். குறித்த காலகட்டங்களில் மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகள் உபயோகிப்பதும், அதே மாதிரி ஃபாலோ அப், அதாவது மறு பரிசோதனைக்கு நம்ம மருத்துவர்களுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகருக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான், மாத்திரை சாப்பிட்றோம், சிலது கண்ட்ரோல் இருக்கும், சிலது கண்ட்ரோல் இருக்காது. திரும்ப போய் பார்த்துட்டு மருந்துகளை மாற்ற வேண்டிய அவசியம் இருந்தால் கட்டாயமாக மாற்றணும். அல்லது அதனால் பக்க விளைவுகள் இருக்குது, 3 மாதம் கழித்து தான் டாக்டர் வர சொல்லியிருக்காங்க, நான் அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணில் சிவப்பு இருக்குது அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, டாக்டர்கிட்ட திரும்ப போய் அந்த உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ சொன்னீங்கன்னா அந்த மருந்தை வந்து மாற்றுவாங்க. அது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு மருந்துகள். அடுத்தது லேசர் சிகிச்சை முறை. இது எல்லாருக்குமே நம்ம பண்ணக்கூடியது தான். இது வந்து திறந்த கோணத்துக்கு ஒரு மாதிரியும், மூடிய கோணம் ஓப்பன் டைப்புக்கு ஒரு மாதிரியும், க்ளோஸ் டைப் மூடிய கோணத்துக்கும் இன்னொரு மாதிரியும் லேசர் சிகிச்சை முறைகள் இருக்கிறது. அடுத்தது வந்து அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சை வந்து நம்ம யாருக்கெல்லாம் பண்ணுவோம், இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அறுவை சிகிச்சை பொதுவாக சொட்டு மருந்து போட்டு கண்ணில் அந்த ப்ரெஷர் வந்து சரியான அளவுக்கு வரல, நரம்பு பாதிப்பு அதிகமாகவே இருக்குது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது, அல்லது சொட்டு மருந்துகள் என்னால் உபயோகப்படுத்த முடியல, அல்லது இந்த சொட்டு மருந்துகள்னால எனக்கு பக்க விளைவுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நமக்கு அறுவை சிகிச்சைக்கான அறிவுரை பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த அறுவை சிகிச்சைக்கும் கண் குறை அல்லது கேட்ராக்ட் அறுவை சிகிச்சைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கண்ணீர் அழுத்த நோயில் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது நல்லா கவனிங்க, கண்ணீர் அறுவை சிகிச்சை கண்ணீர் அழுத்த நோயினால் அறுவை சிகிச்சை பண்ணும் பொழுது நம்மளுடைய பார்வையை அதிகரிப்பதற்காக இந்த அறுவை சிகிச்சை செய்யப்படவில்லை. இந்த அறுவை சிகிச்சை நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய பார்வையை தக்க வைப்பதற்காக மட்டுமே, தக்க வைப்பதற்காக மட்டுமே. கண் குறை அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது நம்மளுடைய பார்வை திறன் அதிகரிக்கப்படுகிறது. ஆனால் இதில் வந்து இருக்கிற பார்வையை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே இந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். டாக்டர் எனக்கு இது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு ஒன்றும் பார்வை ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலையே அல்லது அதிகமான அளவுக்கு வரலையே அப்படின்னா நிச்சயமாக இதில் வராது. இருக்கிற பார்வையை தக்க வச்சுக்கிறதுக்காக தான். 70% 80% என்னுடைய கண்ணில் நரம்பு டேமேஜ் ஆயிருச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 20% அல்லது 30% காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் இந்த அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அறுவை சிகிச்சை நிரந்தரமானதா, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே அதே மாதிரி இருக்குமா, உள்ள பார்வையை அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. எப்படி மருந்துகள் போட்டு சில நேரங்களில் நல்லா கண்ட்ரோல் இருக்கும், சில நேரங்களில் கண்ட்ரோல் இல்லையோ அதே மாதிரி தான் நம்ம அறுவை சிகிச்சை செய்யும் பொழுதும் மறு பரிசோதனைக்கு செல்லும் பொழுது மட்டுமே நமக்கு இந்த அறுவை சிகிச்சை உங்களுக்கு பலன் எடுத்திருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு அறிய முடியும். அதனால் மறு பரிசோதனைக்கு செல்லுங்கள், கட்டாயமாக செல்ல வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு கண்ணில் இருக்கக்கூடிய அந்த அழுத்த நிலை அறுவை சிகிச்சைக்கு பிறகு சரியான லெவலில் மெயின்டைன் ஆகிருக்கா அல்லது ஏதாவது அதிகரிச்சிருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கண்ணீர் அழுத்த நோயை பொறுத்த வரைக்கும் அறுவை சிகிச்சையினாலும் லேசர்னாலும் சொட்டு மருந்துகள்னாலும் மறு பரிசோதனை செல்வதே மிக மிக அவசியம். நாங்கள் பண்ண சர்வேல 100 பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க, 2019 100 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேர் வந்து இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10% பேர் தான் அதுக்கு மறு பரிசோதனைக்கு வர்றாங்க. காரணம் என்னென்னா இந்த வழி இல்லை, ஒரு அறிகுறி இல்லை, அதனால் நான் வரல. அப்படி இல்லை, இதனுடைய அறிகுறி வராது
ஆனால் இதனால் வரக்கூடிய பார்வை இழப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நிரந்தர பார்வை இழப்பை கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த பருவத்தில் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு கண் அழுத்த நோயினா என்னென்னு தெரிஞ்சுட்ருப்பீங்க, இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுட்ருப்பீங்க, யார் யாருக்கெல்லாம் வரலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய் இதுக்கு பரிசோதனை செய்யக்கூடியது ரொம்ப அவசியம். நீங்கள் பரிசோதனை செஞ்சு சரியான அளவில் இந்த ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சிருந்தோம் அப்படின்னா பார்வை இழப்பு வரக்கூடியதை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இதை தவிர்க்க முடியும். அநேகமாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா எங்களுக்கு எப்போ வேணாலும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.